வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாமுட்டி டிஎன்பிசி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த் லெசனில் இருக்க சயின்ஸ் உங்களுக்கு தெரியுமா டாபிக்ஸாக வந்து பார்க்க போகிறேங்க இந்த சயின்ஸில் வந்து மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு உங்களுக்கு தெரியுமா டாபிக்ஸ் வந்து இருக்குது இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பாக்ஸிங்ஸ் இந்த உங்களுக்கு தெரியுமா டாபிக்ஸ்லாம் சிக்ஸ்த்து ஃபுல்லாக சயின்ஸு சோசியல் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் செவன்த்து சோஷியல் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் டென்த்து சயின்ஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் வந்து குவாலிட்டி எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற டாபிக் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது அதில் நீங்கள் போய் பாருங்கள் அதில் எல்லாமே வந்து சும்மா நான் வந்து ரீட் மட்டும் தான் பண்ணியிருப்பேன் அதாவது ஒவ்வொரு டா பாக்ஸ்லேயும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் இனிமேல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மினிமம் கொஷின்ஸ் அதாவது ஒரு தேர்ட்டி உங்களுக்கு தெரியுமா டா மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து படிக்கும்போதே வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு டைம் உங்களுக்கு நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதிலே வந்து நமக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும் ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு முப்போ ஒவ்வொரு வீடியோக்கும் முப்பது டாபிக்ஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன் அது முப்பதுமே வந்து ஒரு டைம் நம்ம எல்லாத்தையும் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஒன் விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவிற்கு விலங்கு வளர்ப்பு அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரி என்று பெயர் அதாவது இப்ப ஒவ்வொரு பிரிவுக்குமே வந்து அதை படிக்கிறதுக்கான இப்ப படிப்பும் வந்து வந்தாச்சு அந்த மாதிரி விலங்குகளை பற்றி விலங்குகள் எப்படி இனப்பெருக்கம் செய்யுது அதுக்கப்புறம் அதை வந்து அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி உருவாகிறது அதுக்கப்புறம் அதை எப்படி பராமரிக்கிறது அதை பற்றின ஒரு படிப்புக்கான படிப்பு பேர் தான் வந்து விலங்கு வளர்ப்பு விலங்குகள் வளர்க்குறதை பற்றி படிக்கிற படிப்பு தான் விலங்கு வளர்ப்பு ஸோ இதில் வந்து ஸோ இதில் நம்ம வந்து எந்த ஷார்ட்கட்டும் நம்ம வந்து வைக்கவே தேவையில்லை விலங்கை பற்றி படிக்கிற படிப்பு வந்து விலங்கு வளர்ப்பு விலங்கு வளர்ப்பு ஓகேங்களா இதை வந்து இங்கிலீஷில் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பட்டு உற்பத்தியில் வந்து நம்மளோட இந்தியா இரண்டாவது இடத்தை வந்து பெற்றுருக்கு ஓகேங்களா உலகத்திலே வந்து இரண்டாவது இடத்துல வந்து இருக்கிறது வந்து இந்தியா தான் பட்டு உற்பத்தியில் இதே தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பட்டு உற்பத்தியில் வந்து எந்தெந்த இடம்லாம் வந்து ஃபேமஸ்னு தான் காஞ்சிபுரம் திருபுவனம் ஆரணி இந்த பகுதிகளெலாம் வந்து பட்டு உற்பத்திக்கு புகழ் பெற்றது நம்ம தமிழ்நாட்டில் இதே பட்டு உற்பத்தியில் இந்தியா வந்து உலக எத்தனாவது இடம் அப்படின்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது அடுத்தது வேலைக்கார தேனி இந்த தேனீக்கள் இருக்கு இல்லையா அதில் ராணி தேனி ராஜா தேனின்னு இருக்கும் அந்த மாதிரி வேலைக்கார தேனின்னு ஒன்று இருக்குது அதனுடைய வேலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இங்கேயே டாப்பிக்கிலேயே கொடுத்துருக்காங்க வேலைக்கார தேனீனுடைய வேலை அப்போ வேலைக்கார தேனின்னா அதுதான் எல்லா வேலையுமே செய்யும் அது என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படின்னா மலர்களில் இருக்கிற தேனை சேகரிக்கும் பூவில் இருக்கிற அந்த தேனையெல்லாம் சேகரித்து வைக்கும் அதுக்கப்புறம் இள தேனீக்களை வந்து வளர்க்கும் அப்புறம் தேன் கூடு இருக்கு இல்லையா அது வந்து அடைந்தால் அதை வந்து சரி செய்யும் அப்புறம் தேன் கூட்டை பாதுகாக்கும் அந்த தேன்கூட்டை வந்து பாதுகாக்கும் ஒருவேளை சேதம் இருந்ததுன்னா அதை வந்து சரி செய்யும் அப்புறம் இளம் தேனீக்களை வந்து வளர்க்கும் அப்புறம் தேனை வந்து சேகரிக்கும் இந்த நாலு வேலையும் இந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து செய்யுது ஓகேங்களா இந்த தேன் வந்து எங்கேருந்து கிடைக்குது எப்படி உருவாகுது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் தேனீக்கள் தேனீக்கல் வந்து மலர்களில் இருந்து நெக்டார் என்ற இனிப்பு சாற்றை சேகரித்து அதை தேனாக மாற்றி அதை தேன்கூட்டியில் உள்ள தேனாரைகளை சேமிக்கிறது அதாவது பூல டைரக்டா தேனா இருக்கிறதுல ஓகேங்களா நெக்டார் அப்படின்ற ஒரு இனிப்பு சாராதான் இருக்கு அந்த சாரை எடுத்துட்டு வந்து தேனா மாத்துறது தேனீக்கள் ஓகேவா அந்த தேனா மாற்றி அதை தேன்கூட்டியில சேமிச்சு வைக்கிது தேன் என்பது தேன்கூட்டிலிருந்து நம்மால் பிரித்தெடுக்கப்படும் ஒரு இனிப்பான சாறு மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களால் அடர்ந்த காடுகளில் உள்ள தேன் கூடுகளிலிருந்து இயற்கையான இந்த மலை மலைப்பகுதியில் இருக்கிற தேன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து மலை தேன் அப்படின்னு சொல்லுவாங்க தேன் ஏன் இதுக்கு வந்து இவ்வளோ சிறப்புனா இது வந்து நிறைய மருத்துவ குணம் நிறைந்தது அது இல்லாமல் அந்த தேன்ல வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அடுத்தது மெழுகுவத்தியின் மேலே உள்ள காற்று எறிவதால் மெழுகுவத்தி சுடர் உருவாகிறது வெப்பச்சலன கொள்கையின்படி சுடரின் மேல் எரியக்கூடிய காற்றின் அடர்த்தியானது சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பதால் சுடரானது எப்பொழுதும் மேல் நோக்கி எரிகின்றது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து மெழுகுவர்த்தியை வந்து பத்த வைக்கும்போது மேலே காற்று இருக்கிறதுனால மெழுகுவர்த்தி சுடர் வந்து உருவாகுது ஓகேங்களா இந்த வெப்பசலனம் எந்த கொள்கை அப்படின்னா வெப்பசலன கொள்கையின்படி சுடர் அதாவது அந்த தீ வந்து எப்படி மேல் நோக்கி எரியுது அப்படின்னா அந்த காற்று இருக்கு இல்லையா அந்த காற்று பற்ற வைக்கும்போது அந்த அடர்த்தி வந்து குறைவாகுது ஓகேங்களா அதனால தான் அந்த சுடர் வந்து மேல் நோக்கி எரியுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது கிருமி நாசினி கிருமி நாசினி எப்படி உருவாக்குறாங்கன்னா குளோரோசைலோனோஸ் அப்படின்ற வேதிப்பொருளும் டெர்பென்கள் அப்படின்ற வேதிப்பொருளும் சேர்ந்த கலவை தான் வந்து கிருமி நாசினி என்ன பேனா குளோரோசைலோனோல் மற்றும் டெர்பென்கள் ஓகேவா குளோரோ டெர்பென் அடுத்ததாக அயோடின் டிஞ்சர் இப்போ நமக்கு வந்து சின்னதாக அடிபட்டுச்சு காயம் வந்துச்சு அப்படின்னா டிஞ்சர் போட்டு விடுவாங்களே அது எப்படி உருவாகுது அப்படின்னா அயோடினோட ரெண்டு டு மூணு சதவீதம் ஆழ்ககால் நீர் கலந்த சோப்பு கரைசல் தான் வந்து இந்த டிஞ்சர்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளாக எதை எதை சொல்லலான்னா அயோடோஃபார் இருக்குது ஃபீனாலிக் கரைசல் இருக்குது எத்தனால் இருக்குது போரிக்க அமிலம் இது எல்லாமே வந்து டிஞ்சருக்கு யூஸ் பண்ணுறது தான் ஓகேங்களா அயோடோஃபாம் ஃபீனாலிக் கரைசல் எத்தனால் போரிக்கமிலம் ஓகேங்களா அடுத்து மயக்க மூட்டிகள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ஆல்பர்ட் நீர்மானின் என்பவர் கோகோ இலைகளில் இருந்து கொக்கைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தினை பிரித்தெடுத்தார் யார் அப்படின்னா நீம்மானின் ஓகேங்களா எந்த இலைகளிலிருந்தால் இருந்தால் கோக்கோ அப்படின்ற இலையிலிருந்து கொக்கைன் ஓகேங்களா கோகோ அப்படின்ற இலையில் எடுத்ததுனால அது பேர் வந்து கொக்கைன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க கொக்கைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்து இப்போ முதல் மயக்கமூட்டும் மருந்து அப்படின்னா கொக்கைன் ஓகேங்களா எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது யாருனா ஆல்பர்ட் நீமானின் ஓகேங்களா அடுத்தது சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வேலை செய்வதில்லையா எந்த நோய்களுக்குன்னா சளிக்கும் ஃப்ளூக்கும் அதனால்தான் சளி வந்து ரொம்ப நாள் இருக்கிறது ஓகேங்களா ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வேலை செய்கிறது இல்லை ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலுமாக நாம் ஒரு ட்ரில்லியன் நாம் ஒரு ட்ரில்லியன் என்ற அளவில் நெகிழி பைகளை பயன்படுத்துகிறோம் அவற்றில் ஒன்று முதல் மூன்று சதவீதம் மட்டுமே மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படுகின்றது ஓகேங்களா இப்போது வருஷத்துக்கு உலகம் முழுவதுமாக எவ்வளோ வந்து பிளாஸ்டிக் பைகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரில்லியனா இந்த ஒரு ட்ரில்லியன்னா ஒரு நிமிஷத்துக்குன்னு பார்க்கும்போது இரு மில்லியன் ஓகேவா ரெண்டு மில்லியன் அளவுக்கு வந்து நெகிழி பைகளை யூஸ் பண்ணுறாங்க இதில் ஒன்றுலேருந்து மூணு சதவீதம் மட்டும்தான் மறுசுழற்சிக்கு உட்படுத்துகிறாங்க மற்றபடி அது மற்றதெல்லாம் வந்து மறுசுழற்சிக்கு உட்படுத்துறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏறத்தால இரநூறு ஆண்டுகளாகவே நெகிழி நமது உள்ளது அப்போது பிளாஸ்டிக் எத்தனை வருஷம் வந்து பயன்பாட்டில் உள்ளதுன்னா இரநூறு வருஷம் வந்து பயன்பாட்டில் உள்ளது இது வந்து பார்க்கிசின் என்ற முதல் நெகிழினை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் ஃபாக்ஸ் அதாவது பார்க்ஸ் அப்படின்றவர் முதல் முதல்ல அந்த நெகிழியை வந்து உருவாக்கினார் அதனால் அது பேரை வந்து பார்க்கீசின் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க முதல் நெகிழி அப்படின்னா பார்க்கீசின் உருவாக்குனது பார்க்ஸ் எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம வந்து பத்து உங்களுக்கு தெரியுமா பார்த்துருக்கோம் இது இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு பத்துக்கு போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா விலங்குகள் பற்றி படிக்கிற படிப்பு அதனுடைய இனப்பெருக்கம் பராமரிக்கிறது எப்படி அதை பற்றினா படிக்கிற படிப்பு தான் வந்து விலங்கு வளர்ப்பு அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு சொல்லுவாங்க அடுத்து பட்டு பட்டு உற்பத்தியில் வந்து உலகத்திலே இரண்டாவது இடத்துல நமது இந்தியா வந்து இருக்குது தமிழ்நாட்டில் எந்தெந்த இடம்லாம் பட்டு ஃபேமஸ்னால் காஞ்சிபுரம் திருபோனம் ஆரணி இந்த இடத்துக்காக வந்து ஃபேமஸ் அடுத்தது வேலைக்கார தேனி வேலைக்கார தேனிகளோடைய வேலை என்ன அப்படின்னா மலர்களில் இருக்கிற அந்த தேனியை வந்து சேகரிக்கிறது அப்புறம் அந்த இளந்தேனிகளை வளர்க்கிறது அடுத்தது கூடுகள் வந்து சேதம் அடைந்தால் அது அது சரி செய்கிறது அப்புறம் தேன் கூட்டையை பாதுகாக்கிறது இந்த வேலைகளில் எல்லாமே வந்து வேலைக்கார தேனி வந்து செய்யும் இந்த தேன் வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா தேனீக்கள் வந்து மலர்களிலிருந்து இருந்து எடுத்துட்டு வராங்க ஒரு இனிப்பு சாறு அது பேர் என்னென்னா நெக்டார் டைரக்டாக வந்து இருந்து தேன் வரது கிடையாது நெக்டார் அப்படின்ற இனிப்பு சாராக தான் வருது அதை வந்து தேனாக மாற்றுறது வந்து தேன்கூட்டோடைய திறமை ஓகேங்களா அதை மாற்றி அந்த தேன்கூட்டில் வந்து சேமித்து வைக்கிது ஓகேங்களா அந்த தேன் அப்படின்னா அந்த தேன்கூட்டிலேருந்து நம்மளால் பிரித்து எடுக்கிறப்பட ஒரு இனிப்பான சாறு தான் வந்து தேன் சொல்கிறேங்க மலைப்பகுதியில் வந்து ம மலை தேன்லாம் வந்து நிறையவே கிடைக்கும் அது இல்லாமல் இந்த தேன்கள்லாம் வந்து ஏ ரொம்ப வந்து மருத்துவ குணம் வந்து மிக்கது அது இல்லாமல் அதிக ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அடுத்தது மெழுகுவர்த்தி வந்து ஏன் மேலே எரியுதுன்னா மேலே வந்து அதனுடைய காற்றுக்கள் எரியனால மெழுகுவர்த்தி பற்ற வைக்கும் போது மேலே இருக்கிற காற்று வந்தால் பேர்ன் ஆகும் ஸோ அந்த பேர்ன் ஆகும்போது அங்கே இருக்கிற அடர்த்தி வந்து குறைவாக இருக்கும் அப்போ சுற்றி இருக்கிற அடர்த்தி வந்து விட அந்த எரியிற இடத்துல இருக்கிற அடர்த்தி வந்து குறைவாக இருக்கிறதுனால அந்த சுடர் வந்து மேல் நோக்கி எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கிருமி நாசினி எப்படி உருவாக்கப்படுறாங்க அப்படின்னா குளோரோ சைலோனோல் மற்றும் டெர்பன்கள் இந்த பொருட்களாக தான் வந்து கிருமி இதனுடைய கலவைகள் தான் கிருமி நாசினின்னு சொல்கிறாங்க அதே அயோடின் டிஞ்சர் எப்படி உருவாகுதுன்னா அயோடினும் ரெண்டு டு மூணு சதவீதம் ஆல்ககால் நீர் கலந்த சோப்பு கரைசலும் சேர்ந்தது தான் டின்ச்சர் வந்து உருவாகுது இதுக்கு எக்ஸாம்பிளாக எதாவது சொல்கிறாலாம் ஐடோஃபார்ம் ஃபீனாலிக் கரைசல் அப்புறம் எத்தனால் அப்புறம் போரிக்கமளம் இது எல்லாத்தையும் சொல்லலாம் அடுத்தது மயக்கமூட்டிகள் இது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுல ஆல்பர்ட் நீம்மானின் அப்படின்றவர் கோகோ எலையிலேருந்து கொக்கன் அப்படின்ற முதல் மயக்கமூட்ட மருந்தையை வந்து பிரித்தெடுக்கிறாரு அடுத்தது சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் மருந்து வந்து பயன்படுறது இல்லையா அதாவது வேலை செய்யறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து உலகம் முழுதுமாக எவ்வளோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரில்லியன் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க இது எப்படி நம்ம கணக்கிலானா ஒரு நிமிஷத்துக்கு வந்து ரெண்டு மில்லியன் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இதில் வந்து ஒன்றுலேருந்து மூணு சதவீதம் பிளாஸ்டிக் மட்டும்தான் மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படுது மற்றது எல்லாமே வந்து நம்மளுடைய பூமியிலே தங்கி நம்மளுடைய மண்ணை வந்து வேஸ்ட் பண்ணது ஓகேங்களா இந்த நெகிழிப்பை வந்து இந்த பிளாஸ்டிக் எத்தனை வருஷமாக பயன்பாட்டில் இருக்குதுன்னா இரநூறு வருஷமாக இருக்குது இது மொத மொதல் உருவாக்கினர் யார் அப்படின்னா எட்மெண்ட் அலெக்சாண்டர் ஃபார்க்ஸ் அப்படின்றவர் இவர் உருவாக்குனதுனால அந்த முதல் பிளாஸ்டிக்கை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பார்க்கிசேன் அப்படின்ற பேரில் வந்து அழைப்பாங்க ஓகேங்களா பார்த்து பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் டென் பார்க்கலாம் பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுவினை காய்ச்சி வடிக்கும் பொழுது கிடைக்கும் துணை விளை பொருட்களை கொண்டு உருவாக்கப்படும் பொருள்களை செயற்கை இலைகளாகும் பெட்ரோலிய எண்ணெயை காய்ச்சி வடித்தல் பற்றி உயர்வு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த செயற்கை இலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நைலான் சிக்ஸ்டி சிக்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து செயற்கை இலைகள்னு சொல்லி பார்த்துருப்போம் அதெல்லாம் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா அந்த பெட்ரோலிய எண்ணெய் இருக்குல்ல அந்த பெட்ரோல் எண்ணெயும் அந்த பெட்ரோலிய வாயினையும் காய்ச்சி வடிக்கும்போது ஒரு துணை விளை பொருட்கள் வந்து இந்த பெட்ரோலாக பிரித்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டஸ்ட்டு மாதிரி ஒன்று இருக்கும் அதுதான் துணை விளை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கொண்டு உருவாக்கப்படுற பொருள் தான் அந்த செயற்கை இலைகள் இப்போ நாங்கள் நாம் இங்கே பார்த்தோம் இல்லையா அந்த செயற்கை இலைகள் அதில் ஒன்று தான் வந்து பார்க்குறேங்க நைலான் நைலான்றது ஒரு செயற்கை இலை தான் நைலான் என்ற பலப்படி இலையானது பாலி அமைடு என்ற வேதி தொகுப்புகளால் ஆனது எந்த தொகுப்புனா பாலி அமைடு அப்படின்ற வேதி தொகுப்புகளால் ஆனது ஹெக்ஸா மெத்திலின் டை அமின் மற்றும் அபிட்டிக் அமிலங்கள் இணைந்து உருவாகும் பொருள் பாலி அமைடு இந்த பாலி அமைடு அப்படின்னா இது வந்து இந்த நைலான் அப்படின்றது என்னன்னா பாலி அமைடு அப்படின்ற வேதி தொகுப்பால் ஆனது இந்த பாலி அமைடுனா என்னன்னா ஹெக்ஸா மெத்திலின் டை அமின் மற்றும் அபீட்டிக் அமிலம் இணைந்து உருவாகும் பொருள் தான் வந்து பாலியமைடுன்னு கொடுத்துருக்காங்க திண்ம சில்லுகளாக இந்த பாலியமைடுகளை உடுக்கி வெப்பமாக்கப்பட்ட ஸ்பின்னரெட்டின் மிக நுண்ணிய தொலைகளில் அழுத்தும் பொழுது நைலான் உருவாகிறது அதாவது இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த நைலான் வந்து எதுக்குன்னா யூஸ் பண்ணால் அதிக வலுவானதா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மழை ஏறத்துக்கும் யூஸ் ஆகும் ஓகேங்களா அப்படி இது வந்து எது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த நைலான் அப்படின்ற இலை வந்து பாலியமைடு என்ற வேதி தொகுப்பு நிறைய பாலியமைடுகளால் சேர்ந்தது வந்து இந்த நைலான் இலை ஓகேங்களா இந்த பாலியமைடுனா என்ன அப்படின்னா ஹெக்ஸா மெத்திலின் டை அமின் அப்படின்ற வேதிப்பொருளும் அப்பிட்டிக் அம்லியம் அப்படின்ற பொருளும் சேர்ந்தது தான் பாலியமைடு ஓகேங்களா திண்ம சில்லுகளாக அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த பாலியமைடுகளை வந்து உருக்கி இந்த ஹெக்ஸா மத்திரின் டையமனையும் அப்பேட்டிக்காமலையும் சேர்த்து உருவாக்காத பாலியமைடு இந்த பாலியமைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போது திண்மமாக இருக்கும்போது குட்டி குட்டியாக வ கட் பண்ணி உருக்கி வெப்பமாக்கப்பட்ட ஸ்பின்னர் எட்டின் மிக நுண்ணிய தொலைகளில் அழுத்தும் போது என்ன ஸ்பின்னர் ஸ்பின்னரிட்டின் மிக து நுண்ணிய தொலைகளில் அழுத்தும் போது நைலான் வந்து உருவாகுது இதில் வந்து என்னென்ன உருவாக்குறாங்கன்னா பேரஷூட் உருவாக்குறாங்க அப்புறம் மலையேறுவங்களுக்கு வந்து தேவையான பொருட்களெல்லாம் ஸ்ட்ராங்கான பொருளாக வந்து உருவாக்குறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கலிலியோ கலிலி வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வுக் கலனுக்கு அவரது பெயர் சுட்டப்பட்டு நினைவு கூறப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து கலிலியோ கனினி தான் நுண்ணாய்வை வந்து சொல்லியிருந்திருப்பார் அதுக்காக அவருடைய இதன் வருட விண்வெளி பயணத்தில் கல்வி நுண்ணாய்வு கலனம் அதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய சிறுகலனம் இணைந்து வியாழன் கப்ஸ்ரா எனும் துணைக்கோள் ஷூ மேக்கர் லெவி நைன் என்னும் வால் நட்சத்திரத்தினால் வியாழனில் உள்ள தாக்கம் யூராஃபா காலிஸ்டோ யோ மற்றும் அமஸ்தியா போன்றவை ஆகும் வானியல் அழகு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரத்தை தான் வானியல் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் வானியல் அழகு இது வா அதாவது வானா இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு வானியல் அழகு என்னும் அழகால் குறிக்கப்படுகிறது ஒரு வா வானியல் ஆண்டு ஓகேங்களா வானியல் ஆண்டு ஒரு வானியல் ஆண்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென்டு தப்பர் ஆஃப் எயிட் கிலோமீட்டர் ஒரு வானியல் ஆண்டு அப்படின்னா ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறுன்ட்டு டென்டு தப்பர் ஆஃப் எட்டு கிலோமீட்டர் ஒலியாண்டு ஒலியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் ஒளியாண்டு என்று வ அழைக்கப்படுகிறது இந்த ஒளி இருக்கு இல்லையா லைட்டு அந்த லைட் வந்து ஒரு வருடத்தில் எவ்வளோ தூரத்தை கடக்குது அப்படின்றது தான் வந்து ஒரு ஒளியாண்டு இது ஓ ஆன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு ஓ ஆ அப்படின்னா ஒளியாண்டு எவ்வளோ அப்படின்னா ஒன்பது புள்ளி நாலு ஆறு ஜீரோ ஏழு என்று த பவர் ஆஃப் பன்னிரெண்டு கிலோமீட்டர் வானியல் ஆண்டுனால் ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு த டென்டுத ஆஃப் எட்டு இதே ஒரு ஒளியாண்டு அப்படின்னா ஒன்பது புள்ளி நாலு ஆறு இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் ஓகேங்களா ஒரு வானியல்னால் ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு ஆனால் இங்கே வந்து இங்கே ஒன்பது இருக்கு இல்லையா அந்த ஒன்பது புள்ளி இந்த நாலு ஆறு நெக்ஸ்ட்டு வரும் நாலு ஆறு ஜீரோ ஏழுன்ட்டு டென்டு ஆஃப் பன்னிரெண்டு கிலோமீட்டர் விண்ணியல் ஆரம் ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அழகானது ஒரு ஆற வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு என அழைக்கப்படுகிறது இது பிசி என குறைக்கப்படுகிறது ஒரு விண்ணியல் ஆரம் அப்படின்னா வானியல் அழகானது ஒரு ஆர வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தினுடைய தலைவு தான் விண்ணியல் ஆரம் ஒரு பிசி கோல்ட்டு த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஓகேங்களா த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் இதே ஒலியாண்டு அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ நைன் இன்ட்டு டென் டு கிலோமீட்டர் அடுத்தது வாகனங்களின் பின்புறம் ஏன் சிவப்பு நிற விளக்குகளை பொருத்தப்பட்டுள்ளன இப்போது வெஹிக்கிள்ஸினுடைய பேக் சைடில் ஏன் ரெட் கலர் லைட்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் தான் வந்து சிதற சிதறடிக்கப்படுமா சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அளநீளம் கொண்டது ஆகவே சிவப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும் இப்போது மற்ற கலராக இருந்தால் கூட ரொம்ப தூரத்தில் இருந்தால் தெரியாது இதே இந்த ரெட் கலர்னால் பளிச்சுன்னு எவ்வளோ தூரமாக இருந்தாலே தெரியும் ஸோ அதனால தான் இது வந்து மற்ற நிற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது அதிக அலைநீளம்னா நம்ம வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலே அந்த ரெட் கலர் வந்து தெரியும் ஓகேங்களா அது இல்லாமல் காற்று மூலக்கூறு எவ்வளோ காற்று மூலக்கூறுகள் இருந்தாலையுமே இந்த சிவப்பு நிறைய நல்லாவே குறைவான அளவில் தான் சிதறடிக்கப்படும் நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க ஓகேங்களா ஆம்புலன்ஸ்களில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி ஏன் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது சமதள ஆடியில் இடவளம் மாற்றம் என்ற பண்பு இங்கு ப பயன்படுத்தப்படுகிறது ஊர்தியில் பின்னோக்கி எழுதப்பட்ட வார்த்தைகளின் எழுத்துக்கள் முன் செல்லும் வாகனகத்தின் கண்ணாடியில் இடவள மாற்றத்தின் காரணமாக ஆம்புலன்ஸ் என நேராக தெரியும் இது என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ஆம்புலன்ஸ் எல்லாம் பின்னாடி அதாவது திருப்பி எழுதியிருப்பாங்க இது ஏன் அப்படி ஆம்புலன்ஸுன்னு சொல்லிட்டு திருப்பி எழுதியிருக்காங்கன்னா இப்போ முன்னாடி போகிற வண்டிக்கு சைட் மிரரில் வந்து பார்ப்பாங்க இல்லையா அதில் பார்க்கும்போது நேராக எழுதியிருந்தாங்கன்னா அது வந்து திரும்பி எழுதுன மாதிரி தெரியும் இதே வந்து இந்த வேன் முன்னாடி வந்து திரும்பி எழுதுறதுனால அந்த கண்ணாடியில் அது ஆம்புலன்ஸ் அப்படின்றது நல்லா வந்து தெளிவாக தெரியும் ஓகேங்களா இது வந்து இடைவெள மாற்றத்தின் காரணமாக வந்து இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்னு சொல்லிட்டு எழுதுறாங்க அடுத்தது கேமராவின் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடையாத காலத்தில் ஊசி துளை கேமரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுத்துது அப்போது இந்த தான் வந்து கேமராலாம் இருக்குது இந்த டெக்னாலஜிலாம் இருக்கு இந்த என்னுடைய இல்லாத டைம்லாம் எதை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா ஊசி துளை கேமரா அப்படின்றத தான் வந்து சூரியனுடைய இயக்கத்தை வந்து பதிவு செஞ்சாங்க இவ்வகையான புகைப்படம் எடுக்கும் முறைக்கு சோலோகிராபின்னு சொல்றாங்க என்ன கிராஃபின்னா சோலோகிராஃபி டெக்னாலஜி இல்லாத டைம் ஊசித்துறை கேமரா நிலையான பொருள்களை புகைப்படம் எடுப்பதற்கும் சூரிய கிரகணத்தை காண்பதற்கும் அதனை பதிவு செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது அப்போ இந்த ஊசி துளை கேமரா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா நிலையான பொருள்களை வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கும் சூரிய கிரகணத்தை வந்து காண்பதற்கும் அதை வந்து பதிவு செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது அல் ஹசன் ஹயத்தம் என்ற அறிவியல் அறிஞர் ஒளி காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னா ஹல் ஹசன் ஹயத்தம் அப்படின்ற அறிஞர் வந்து இந்த ஒளி லைட் இருக்குல்ல அது காட்சி அப்புறம் ஒளியல் தொடர்பான புரிதலுக்கு நிறைய பங்காற்றியிருந்திருக்காரு சிறு தொலை வழியாக வரும் ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணித்து எதிரே உள்ள சுவரில் ஒரு பிம்பத்தை தொற்றிப்பதை அவர் கண்டறிந்தார் அதாவது சிறு துளை ஒரு சின்ன ஹோல்ஸ் வழியாக வர அந்த லைட் வந்து நேர்கோட்டு பாதையில் லைட் வந்து எப்பயுமே நேர்கோட்டு பாதையில் தானே போகும் ஸோ அந்த நேர்கோட்டு பாதையில் பயணத்தை எதிரே உள்ள சுவரில் அந்த துளை வழியாக போயிட்டு அந்த எதிரில் இருக்கிற சுவரில் வந்து அதனுடைய பிம்பத்தை தோற்றுவிக்கிறத வந்து பார்த்துருக்காரு அத்தகைய சோதனைகளின் அடிப்படையில் கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது அப்போ அது வந்து அந்த செவுத்துக்கு வந்து லைட் அடிக்குதா அப்போ அந்த லைட் அடிக்கிறது என்னது காட்சி காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களில் இருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை கண்டறிந்தார் செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் அப்போ ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஹல் ஹசன் ஹயத்தம் ஓகேவா நம் வீட்டில் பயன்படுத்தப்படும் குழல் விளக்கு டியூப்லைட் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு வகையான வாயு விரக்க ஒளி மூலம் வாயு விறக்க ஒளி மூலம் இது ஒளிதலின் மூலம் நமக்கு கண்ணுறு ஒளியை தருகிறது என்ன ஒளினா கண்ணுறு ஒலி இந்த டியூப்லைட் வந்து ஒளிதலின் மூலமாக என்ன ஒளி தருதுன்னா கண்ணுறு ஒலியை தருகிறது அப்போ டியூப்லைட்லேருந்து என்ன வகையான ஒளி வந்து நமக்கு வருதுன்னா கண்ணுறு ஒலி குழாயின் வழியை செல்லும் மின்னோட்டம் பாதரச ஆவியை தூண்டி குறைந்த அலைநீளம் கொண்ட புறவுதா கதிர்களை உருவாக்குகிறது இக்கதிர்கள் குழாயின் உட்பகுதியில் பூசப்பட்ட பாஸ்பரஸின் மேல் விழுந்து குழல் விளக்கை ஒளிரச் செய்கின்றது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லைட் வந்து நமக்கு கண்ணூர் வழியேருந்து தருது குழாயின் வழியே சில அந்த மின்னோட்டம் இருக்குல்லையா அந்த மின்னோட்டம் வந்து பாதரசத்தை வந்து பாதரசாவியை தூண்டி குறைந்த அணை நீளம் கொண்டு அந்த புறவுதா கதிரிகளை வந்து உருவாக்குது இந்த கதிரிகள் வந்து குழாயின் உட்பகுதியில் வந்து புதுசப்பட்ட பாஸ்பரசின் மேல் விழுந்து குரல் விளக்கு வந்து ஒளிரச் செய்கிறது சந்திரன் இப்ப எப்படி நமக்கு வந்து சூரியன் வந்து ஒரு ஒளிரும் பொருள் அதே மாதிரி சந்திரனும் ஒரு ஒளிரும் பொருளா அப்படின்னு கேக்குறாங்க இது வந்து ஒரு சந்திரன் வந்து ஒரு ஒளிரும் பொருள் அல்ல சந்திரன் தாமாகவே ஒளியை உமிழும் மூலம் அல்ல தாமாகவே வந்து அது தராது அது சூரியனிடமிருந்து பெற்று பெற்றுதான் வந்து பூமிக்கு வந்து பிரதிபலிக்கிறது தாவரங்களுக்கு முக்கிய ஆற்றல் மூலமாக திகழ்வது எதுன்னா சூரிய ஒளி தான் தாவரங்கள் பெரும்பாலும் சூரிய ஒளியை சார்ந்துள்ளன மனிதர்களும் விலங்குகளும் தாம் உண்ணும் உணவிலிருந்து கார்போஹைட்ரேட் புரதம் மற்றும் கொழுப்பு ஆகிய ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்கின்றன தாவரங்கள் ஒளி காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் புவியிலுள்ள நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை எனும் நிகழ்வு மூலம் உணவை தயாரித்துக் கொள்கின்றன தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை நிகழ்வுக்கு சூரிய ஒளி மிகவும் அவசியம் ஏன்னா தாவரங்களுடைய ஒளிச்சேர்க்கைக்கு கண்டிப்பாக சூரிய ஒளி வந்து மிகவும் அவசியம் இது மூலிமா வந்து என்ன பண்ணணும்னா இந்த தாவரங்கள் வந்து இந்த சூரிய ஒளி அப்புறம் காற்றில் இருக்க சி ஓட்டு கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் நீர் இந்த மூணையும் பயன்படுத்தி தான் வந்து சேர்க்கை வந்து செய்கிறது அரிஸ்டாட்டில் அப்படின்றவர் வந்து ஒரு கிரேக்க தத்துவ சிந்தனையாளர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருப்பார் ஆனால் இவர் வந்து இறகு அந்த தொகுப்பு அமைப்பு அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பார் இது வந்து இவர் இறந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பயன்பாட்டிற்கு வந்திருக்கு இவர் வந்து இந்த உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்க உயிரினங்கள் எல்லாத்தையும் வந்து தாவரம் விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்திருப்பார் அதே அந்த விலங்குகளை வந்து ரத்தம் உடையது ரத்தம் அற்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்திருப்பாரு இந்த மாதிரி விலங்குகளை வந்து இடப்பேச்சி அடிப்படையில் அதாவது நடக்கிறது பறக்கிறது நீந்துறது அந்த மாதிரியும் வந்து மூன்று தொகுதியா பிரிச்சிருந்திருக்காரு அடுத்தது இரத்த சிவப்பு செல்களில் உட்கொரு இல்லை உட்கருவியின்றி இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன சுமார் இரண்டு மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இருக்கின்றன அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பில் புதிய சிவப்பு ரத்த செல்கள் தினமும் தோன்றுகின்றன அந்த ரெட் செல்ஸ்ல மட்டும் உட்கரு வந்து இருக்காது உட்கரு வந்து இல்லாதனால இந்த செல்களாக வந்து விரைவில் வந்து இறக்குதான் சுமார் இரண்டு மில்லியன் சிவப்பு செல்கள் வந்து ஒவ்வொரு நொடியும் இருக்கிறது அதிர்ஷ்டவசமாக வந்து அந்த இறக்க இறக்க புதிய சிவப்பு ரத்த செல்களும் தோன்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் கணிகங்கள் இப்போது பல்வேறு வகையான தாவரங்கள் இருக்குது அது ஒவ்வொன்றுமே வந்து வெவ்வேறு வண்ணங்களை கொண்டு இப்போ ஒரு பூச்செடியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ரெட்டு எல்லோ பிங்க்கு அந்த மாதிரி எத்தனை கலர் இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கிற கணிகங்கள் பசு பச்சை நிறத்திற்கு காரணம் வண்ண கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அழைக்கிறது இப்போது பசு வந்து தாரத்தில் இருக்கிறதுனால பச்சையை தருது அந்த மாதிரி வண்ண கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வந்து வண்ணத்தை வந்து தருது பழங்கள் பழுக்கும் போது பசு கணிகங்கள் மாறுகிறது மாறுகிறதா பழம் வந்து பழுக்கும்போது வண்ணக்கணிகங்களாக இந்த பசு கணிகை வந்து கணிகங்களாக மாறுது இந்த ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது ஸ்டார்ச் வந்து சர்க்கரையாக மாறுகிறது இதுதான் காய் கனியாவதற்கு ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இன்னைக்கோட இந்த வீடியோ வந்து இந்த இது இந்த டாபிக்கோட முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இது வந்து அடுத்தது பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ மறுபடியும் நம்ம எதில் விட்டோமோ அதுலேருந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம் கிழிப்பைகள் பற்றி பார்த்தோங்க அடுத்தது பெட்ரோல் இந்த பெட்ரோல் எண்ணெய் மற்றும் பெட்ரோல் வாயுவை வந்து காய்ச்சி வடிக்கும்போது ஒரு துணைப்பொருள் கிடைக்கிது அந்த துணை பொருள் தான் வந்து இந்த செயற்கை இலைகளை வந்து உருவாக்குறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அடுத்தது அதிக இந்த நைலான் இலைகளாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஒரு செயற்கை இலை இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா அது இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதிக வலுவாக இருக்கும் அதில் மலைகள்லாம் ஏறுறதுக்கு உதவுது ஓகேங்களா இந்த நைலானை வந்து எப்படி உருவாக்குறாங்கன்னா இந்த பலப்படி இந்த நைலான் வந்து பலப்படி நைலான் இது வந்து பாலியோமைடுகள் அப்படின்ற வேதிப்பொருளால் தான் உருவாக்குறாங்க அந்த பாலியாமைடு அப்படின்றது எப்படி உருவாக்குறாங்க ஹெக்ஸா மெத்திலின் டையாமினும் அமினமும் சேர்ந்த ஒரு பொருளாக வந்து பாலியாமைடு இந்த பாலியாமைடை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து உருக்கி அதை வெப்பம் பார்க்கப்பட்டு அப்புறம் ஸ்பின்னர் ரைட்டின் மூலமாக தான் வந்து இந்த நைலானை வந்து உருவாக்குறாங்க இது மூலிமா என்னென்ன பொருட்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா மலை ஏறுகிறவங்களுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையும் உருவாக்குறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் கலிலியோ கலினி வந்து வியாழன் சார்ந்த விண்வெளி கலனுக்கு அவருடைய பெயரே வந்து சூட்டப்பட்டிருப்பாங்க அடுத்து வானியல் அழகு அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து வானியல் அழகு ஒரு வானியல் ஆண்டு அப்படின்னா ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு இன்ட்டு டென்டு தப்பர் ஆஃப் எட்டு கிலோமீட்டர் இதே ஒளியாண்டு அப்படின்னா லைட்டு ஓகேங்களா ஒளியானது ஒரு வருடத்துல எவ்வளோ தூரம் கடந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு ஆண்டு தான் வந்து ஒளியாண்டு ஒரு ஒளியாண்டு அப்படின்னா ஒன்பது புள்ளி நாலு ஆறு ஜீரோ ஏழு இன்ட்டு ஆஃப் பன்னிரெண்டு கிலோமீட்டர் இதே விண்ணியல் ஆரம் அப்படின்னா வானியல் அழகானது ஒரு ஆற வினாடியில் ஏற்படுத்தப்படும் கோணத்தின் தொலைவு தான் வந்து இந்த விண்ணியல் ஆரம் பி அதை வந்து பிசின்னு சொல்லுவாங்க ஒரு பிசி கோல்டு த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் இங்கே வந்து ஒளியாண்டு வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ நைன்ட்டு டென் டூ ஆஃப் தேர்ட்டீன் கிலோமீட்டர் அடுத்தது வாகனங்களோட பேக் சைடில் வந்து எதுக்கு ரெட் லைட்ஸ் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சிவப்பு நிறை வந்து காற்று முழுக்கிறவங்களால் குறைவாக தான் வந்து சிதறப்படும் அது இல்லாமல் சிவப்பு நிறை வந்து அதிக அலைநீளம் கொண்டதுனால அது வந்து காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும் தான் ஆம்புலன்ஸ் அப்படின்றத வந்து ஏன் திருப்பி போட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னா எப்பயுமே வந்து நம்ம வண்டியினுடைய மிரர் வந்து சமதள ஆடியில் இடவளமாக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க கண்ணாடி வந்து அப்போ முன்னாடி போகிறவங்க வந்து பின்னாடி ஆம்புலன்ஸ் வந்து எந்த வண்டி வருது அப்படின்னு மிரரில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அது அந்த ஆம்புலன்ஸுன்ற திருப்பி போட்டுங்கிற எழுது நம்பர் இது அந்த வேர்டு வந்து தெளிவாக வந்து நேராக தெரியும் ஓகேங்களா அடுத்தது கேமரா வந்து அந்த காலத்தில் கேமரா இல்லாத போது சூரியனோடய இயக்கத்தை எப்படி வந்து யூஸ் பண்ணுவாங்க எப்படி பார்ப்பாங்கன்னா ஊசித்துளை கேமரா மூலியமாக தான் பார்ப்பாங்க அது மூலிமா எடுக்கிற ஃபோட்டோ வந்து சோலோகிராஃபின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த சோலோகிரா இந்த ஊசி துளை கேமரா வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆச்சுன்னா நிலையான பொருட்களை புகைப்படம் எடுக்கிறதுக்கு எந்த பொருளாக நிலையான பொருள் தான் அப்புறம் சூரியகணகத்தை வந்து பார்க்கறதுக்கும் பதிவு செய்வதுக்கும் பயன்பட்டுச்சு அப்புறம் ஹல் ஹசன் அயத்தம் அப்படின்றவர் யாருனா இந்த லைட் இருக்கு இல்லையா ஒளி அதுக்கப்புறம் அதுலேருந்து வர காட்சி அப்புறம் ஒளியில் தொடர்பான எல்லா விஷயங்களை பற்றி முக்கிய பங்காற்று ஆற்றியவர் இது இந்த லைட்டெல்லாம் வந்து நேர்கோட்டு பன்மையை வந்து பெற்றிருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சவர் யாருனா இந்த ஹல் அசன் ஹயத்தம் அப்படின்றவர் தான் ஓகேங்களா அடுத்தது டியூப்லைட் இது வந்து ஒரு வாயிருக்க ஒலி மூலம்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து இது ஒளிரும்போது கண்ணூர் ஒலி வந்து தருது இந்த குழாயில் வந்து பாதரச இந்த மின்னோட்டம் பாதரச ஆவியை வந்து தூண்டி குறைந்த அறுநிலம் கொண்ட அந்த புற கதிர்களை உருவாக்குது அந்த புற உதா கதிர்களை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குழாயினம் உட்பகுதியில் இருக்க அந்த பூசப்பட்ட பாஸ்பரஸ் மெல்விலிருந்து அந்த லைட்டை வந்து எரிய செய்யும் அடுத்தது இது என்னது நிலா வந்து ஒளிரும் பொருள்தான்னு கேட்குறாங்க இது வந்து ஒளிரும் பொருள் அல்ல இது வந்து பிரதிபலிக்கும் பொருள் இது வந்து சூரியன்கிட்டருந்து ஒளியை வாங்கி தான் வந்து பூமிக்கு கொடுக்கும் ஓகேங்களா இதுதான் அந்த ப்ராசஸ்ஸு அடுத்தது தாவரங்களுக்குடைய முக்கிய ஆற்றல் எதுன்னு சொல்லுங்கன்னா சூரிய ஒளி தான் தாவரங்கள் வந்து பெரும்பாலும் சூரிய ஒளி தான் சார்ந்திருக்கும் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்வதுக்கு என்னென்ன தேவைன்னா சூரிய ஒளி தேவை அதுக்கப்புறமா வந்து கார்பன் டை ஆக்சைடு ஓட்டும் அப்புறம் தண்ணி இதுதான் வந்து தேவை ஓகேங்களா மனிதர்களும் விலங்குகளும் தாம் உண்ணும் உணவிலிருந்து கார்போஹைட்ரேட் புரதம் இப்போ நாமளாக இருக்கோங்களா நாம் விலங்குகளை வந்து தாம் ஒன்ற உணவுலேருந்து கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு ஆகிய ஊட்டச்சத்துக்களை எல்லாம் நாம் வந்து வாங்கிக்கிறோம் இதே தாவரங்கள்லாம் என்ன இது பண்ணோன்னா சூரிய ஒளி அப்புறம் சிவோ டூ அப்புறம் நீர் இதுதான் அதனுடைய உணவு ஓகேங்களா அடுத்து அரிஸ்டாட்டில் இவர் யார் அப்படின்னா ஒரு கிரேக்க தத்துவ சிந்தனையாளர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் எழுதின தொகுப்பு அமைப்பு அப்படின்ற புக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி கிடைக்குது இது மூலிமா வந்து உயிரினங்கள் தாவரங்களை வந்து அவர் எப்படிலாம் பிரித்தார் அப்படின்றத பற்றி கொடுத்துருந்துருப்பாங்க அப்புறம் சிவப்பு இரத்த செல்களில் வந்து சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு வந்து இருக்காது அதனால இது வந்து சீக்கிரமாக இறந்துடும் இது வந்து சுமார் ரெண்டு மில்லியன் சிவப்பு செல்கள் வந்து ஒவ்வொரு நொடியும் வந்து இருக்குது ஓகேங்களா ஆனாலேயே வந்து மனித உடம்புல புதிய சிவப்பு ரத்த செல்கள் வந்து தினமும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப நம்ம பூவு பழம் வந்து நிறைய கலர் கலரில் வந்து பார்த்துருப்போம் அது என்ன காரணம் அப்படின்னா கணிகங்கள் தான் வந்து காரணம் பழங்கள் வந்து பழுக்கும் போது அந்த பசு கணிகங்கள் வண்ணம் கணிகங்களாக மாறுது ஸ்டார்ச் வந்து சர்க்கரையா மாறுது இதனால தான் காய் கனியாகுது ஓகேங்களா இதோடு இன்றைக்கான வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ